நம்ம நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தீங்களே சார், அந்த கதையினுடைய லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் நீங்கள் க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்களே, ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஞானி வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாக்கிட்ட நீ குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அது தானாக வருது அப்படின்றத தான் அவர் கண்டுபிடித்தல் புரிதல் மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். ஸோ அந்த ஞானி வந்து அவர்கிட்ட சொல்லும் போது ராஜா அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் கண்டுபிடிக்கிறார், அவர் நீங்கள் நினைக்க வேணான்னு தான் சொன்னோம் ஆனால் அது தானாக வருது அப்படின்றது தான் கண்டுபிடிப்பு, சரிங்களா சார். ஸோ அந்த கண்டுபிடிப்பில் தான் புரிதல்ன்றது வருது, அது என்ன புரிதல்னால் தானாக வருது அப்படின்றது. ஸோ அந்த புரிதல் மூலமா வந்த விளைவு தான் ஞானம். அப்போ ஞானம்ன்றது அந்த விளைவு இல்லை இல்லை, இந்த புரிதல் தான் ஞானமே, புரிதல் விளைவு வந்து விடுதலை, விளைவு என்பது லிபரேஷன். நம்ம என்ன நம்முடைய நேச்சரே லிபரேஷன் தான், நம்ம அறிவை கொண்டு என்னென்னா ஏதோ ஒரு வகையில் தடை பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆறு ஓடிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து ஆறை நான் ஓட வைக்கிறேன்னு சொல்லி கை விட்டு விட்டு இப்படிங்கிற சுழல் உண்டாகுது, கை எடுத்துகிட்டாவே போதும் ஆறு ஓடிட்டு தான் இருக்கும். அது மாதிரி மனசில் லிபரேஷனுங்கிறது நம்முடைய இயல்பே அதுதான், மனசு பிரவாகமாக தான் இருக்குது, நம்ம அறிவு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நம்ம அறிவு அறிவினுடைய எல்லையை புரிஞ்சுக்குது அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல அவர் என்னால் எதுவும் பண்ண முடியாது அதுவாக வருதுன்றது புரிதல் தான் ஞானம், புரிஞ்சுக்கிட்டார். ஆமாம், புரிஞ்சுக்கிறது மட்டுமே போதும் சார். இது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது ஓகே சார், இப்போ திரும்ப மறுபடியும் ரியாலிட்டியில் அந்த எண்ணம் வரும்போது ஒரு ஒரு முறையும் அதை நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணுமா சார்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன வேணாலும் வரலாம், என்ன எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் தானே புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வந்தாலும் உங்களை அறியாமல் நீங்கள் வந்து திங்கிங்காக மாற்றிட்டீங்கன்னா ஓகே, தெரிஞ்சு விட்டு விட்டுருங்க.